எங்க பண்ணி நடந்தாலும் முதல் ஆளா சாப்பிடுறவரா நீங்க? தான தர்மங்கள் நடக்கிற இடத்துலயும் போய் முதல் ஆளா சாப்பிடுறீங்களா? உங்களுக்காக ஒரு கதை, இது மகாபாரதத்தில் நடந்தது. அவசியம் இல்லாமல் நாம் அடுத்தவர்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் சல்லியன் கதைதான். யாரு இந்த சல்லியன் தெரியுமா? சல்லியன் நகுலன் சகாதேவன் இருவருக்கும் தாய்மாமன். பாண்டவர் தந்தை பாண்டு மன்னனுக்கு இரு மனைவியர், மூத்தவள் குந்தி, அவளுக்கு தர்மன் பீமன் அர்ஜுனன் என மூன்று புதல்வர்கள். இரண்டாவது மனைவி மாத்ரி, அவளுக்கு நகுலன் சகாதேவன் என இரு புதல்வர்கள். மாத்ரியின் உடன் பிறந்தவன் சல்லியன். அவன் பேராற்றல் படைத்தவன். வில்லாண்மையாலும் வாளாண்மையாலும் அவனை வெல்ல யாரும் இல்லை. தேரோட்டத்திலும் வல்லவன். ஆனால் அவன் எதற்காக கௌரவர்கள் பக்கம் சேர்ந்து அவர்கள் சார்பாக போர் புரிந்தான் என்பது பலருக்கும் வியப்பாக இருக்கும். சல்லியனின் மிகப்பெரிய பலவீனம் அவனது பசி. பசி தாங்க மாட்டான். பசி வந்துவிட்டால் இடம் பொருள் எதையும் பார்க்க மாட்டான், சாப்பிட ஆரம்பித்து விடுவான். அந்த சல்லியன் தன் மருமக்களுக்கு போரில் உதவுவதற்காக தன் பெரும் படைகளுடன் வந்து கொண்டிருந்தான். செய்தி அறிந்த துரியோதனன் எப்படியாவது சல்லியனை தனக்கு உதவியாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் என்று எண்ணினான். சல்லியன் நெடுந்தூரம் வந்தமையால் அவனும் அவன் படைகளும் சோர்ந்து போயினர். படை வீரர்கள் தாகத்தாலும் பசியாலும் துடிக்கலாயினர். நா உலர்ந்து நடை தளர்ந்தனர். நிழலே அருகில் எங்குமே தென்படவில்லை. தன் படைகள் சோர்ந்து போவது கண்டு சல்லியன் வேதனையுற்றான். எப்படியோ மேலும் சிறிது தூரம் முன்னேறினான். என்ன அதிசயம், வழியில் ஒரு பெரிய பந்தல் தென்பட்டது. அளவு கடந்த தன் படைகளுடன் தங்குவதற்கு ஏற்றபடி விசாலமாக அந்த பந்தல் இருந்தது. சிலர் வந்து சல்லியனையும் அவனது படை வீரர்களையும் பந்தலுக்குள் அழைத்து சென்றனர். சற்று நேரத்தில் அறுசுவை உண்டி பரிமாறப்பட்டன. அனைவரும் உணவருந்து விட்டு குளிர் நிழலில் இளைப்பாறினர். நண்பகலில் கிடைத்த விருந்து உபசாரம் கண்ட சல்லியன் வியப்பாலும் மகிழ்வாலும் பரவசமானான். இத்தகைய அறச்செயலை காலத்தினால் செய்த அந்த அறவும் யார்? அவன் எதன் பொருட்டு இந்த அறச்செயலை மேற்கொண்டான் என்று சல்லியன் சிந்தனையில் ஆழ்ந்தான். அந்த அறவோனை அவன் மனமும் வாயும் வாழ்த்தி கொண்டே இருந்தது. இந்த அறச்செயல் செய்த அறவோனுக்கு என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் உதவினாலும் கைமாறு ஆகாது என்று அவன் வாய் அவனை அறியாமல் உறக்க கூறிவிட்டது. உடனே அதுகாரும் மறைந்திருந்த துரியோதனன் சல்லியனுக்கு முன்னே நின்றான். என்ன மாமா, சௌக்கியமா என்றான். திரும்பி பார்த்த சல்லியனுக்கு அதிர்ச்சி. துரியோதனா, இது உன் கூடாரமா? இடமறியாமல் சோற்றி தின்று விட்டேன் என்று நொந்து கொண்டான். மாமா, தங்கள் மருமகனாகிய நானே தங்களை உபசரிக்கும் இப்பேறு பெற்றேன். தாங்கள் தங்கள் உடல் பொருள் ஆவியும் எனக்கே தருவேன் என்கிறீர்கள் அல்லவா? வரப்போகும் போரில் எனக்கு துணையாக நின்றால் அந்த உதவியே போதும். அதுவே நான் எதிர்பார்க்கும் கைமாறு என்றான் துரியோதனன். விருந்துண்டு மகிழ்ச்சியில் தன்னை மறந்து கூறிய சொல் சல்லியனின் கடமைக்கு மாறாக அமைந்துவிட்டது. மருமக்களுக்கு உதவுவதே மாமன் கடமை. இப்போது அந்த கடமையை செய்ய முடியாமல் தன் வாய்மை தடுத்து விட்டதே. கடமையா வாய்மையா என்ற பட்டிமன்றம் நெடுநேரம் சல்லியன் மனதில் நிகழ்ந்தது. இறுதியில் வாய்மையே பெரிது என்று அவன் மனம் தீர்ப்பளித்து விட்டது. நகுலன் சகாதேவனுக்கு தாய்மாமன் ஆன போதும் துரியோதனனின் குருஷேத்திர போரில் கௌரவர்கள் தரப்பில் போரிட நேர்ந்தது. தன் பெரும் படையுடன் துரியோதனனுக்கு போரில் உதவி செய்ய அஸ்தினாபுரம் நோக்கி புறப்பட்டு விட்டான். துரியோதனன் இட்ட சோற்றுக்காக சல்லியன் கட்சி மாற வேண்டியதாகிவிட்டது. ஆகவேதான் அவசியம் இல்லாமல் அடுத்தவர் வீட்டில் உண்ணக்கூடாது என்பார்கள். போர் நடந்து கொண்டிருக்கிறது. மதிய நேரம். துரியோதனன் பக்கம் இருக்கும் சல்லியனுக்கு இப்போது நல்ல பசி. சற்று தொலைவில் நல்ல நெய் வாசனையுடன் சமையல். உடனே அங்கு சென்று வயிறு முட்டை சாப்பிடுகிறார். அப்படி ஒரு உணவு இதுவரை அம்மாதிரி நெய் மணக்க சாப்பிட்டதில்லை. சாப்பிட்டு எழுந்தான் கைகளை அலம்பியும் வாசனை போகவில்லை. இப்படிப்பட்ட சமையல் செய்தவரை பார்த்து பாராட்டி ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணி சமையல் கூடம் சென்று பார்க்கிறான். பயங்கர அதிர்ச்சி. அங்கே முண்டாசு கட்டி கொண்டு கையில் கரண்டியுடன் கிருஷ்ணன் நிற்கிறார். கிருஷ்ணா, நீயா சமையல் செய்கிறாய்? பிரமாதம்.
நான் இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை என்றார். இவ்வளவு பிரமாதமாக சமையல் செய்த உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே. கிருஷ்ணா, என்ன வேண்டும் கேள் என்றான். கிருஷ்ணன், எனக்கு எதுவும் வேண்டாம், உன் ஆசீர்வாதம் போதும் என்றான். இல்லை இல்லை, ஏதாவது கேள் என வற்புறுத்த கிருஷ்ணன் புன்முறுவலுடன், நீ தேரை ஓட்டும் போது ஒரு சக்கரத்தை பள்ளத்தில் இறக்கி ஒரு நொடியில் அதை மேலே ஏற்றி ஓட்டுவாயே, அதில் நீதான் கை தேர்ந்தவன், அந்த வித்தையை எனக்கு எப்படி என்று சொல்லிக் கொடுப்பாயா என்று கேட்கிறார். உடனே சல்லியன் அதை சொல்லிக் கொடுக்க கிருஷ்ணன் அதை கேட்டுக்கொண்டான். 17வது நாள் கர்ணன் அர்ஜுனன் யுத்தம். தேரோட்டியாக கர்ணனுக்கு சல்லியன் செல்கிறான். அர்ஜுனனின் அம்புகள் சரமாரியாக வருகிறது. கர்ணன் நாகாஸ்திரத்தை விட அர்ஜுனனின் தலைக்கு குறிவைக்கிறான். அப்போதுதான் சல்லியனுக்கு தான் செய்த தவறு புரிந்தது. நம்மிடம் கற்ற அந்த வித்தையை கொண்டு அர்ஜுனனை காப்பாற்றி விடுவானே, ஆஹா, கிருஷ்ணன் சாமர்த்தியமாக செயல்பட்டு விட்டானே என்று நினைத்து நடந்ததை கர்ணனிடம் சொல்வது உண்ட வீட்டுக்கு துரோகம் என்பதால் கர்ணனிடம், கர்ணா, நாகாஸ்திரத்தை அர்ஜுனனின் மார்புக்கு குறிவை என்று சொல்ல கர்ணன், வீரன் தலைக்குத்தான் குறிவைப்பான் என அடம்பிடித்து அம்பை விட அர்ஜுனனின் தேரோட்டியான கிருஷ்ணன் சல்லியனிடம் கற்றுக்கொண்ட வித்தை மூலம் தேரை பள்ளத்தில் விழுந்து எழ வைக்க அர்ஜுனனின் தலைப்பாகையை தட்டி சென்றது அஸ்திரம். விளைவு, அன்றைய போரில் கர்ணன் வீழ்ந்தான். இந்த கதையினுடைய விளக்கம் என்னவென்றால், தேவையில்லாமல் அடுத்தவர் வீட்டில் உண்பது கூடாது. இதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் கூட மகளை கொடுத்த மருமகன் வீட்டிற்கு சென்றாலும் இன்றளவும் காய்கறி, அரிசி, இனிப்பு வகைகள் இவற்றை கொண்டு போய் கொடுத்த பின்தான் சாப்பிடுவது வழக்கம். வெறுங்கையை வீசி போய் சாப்பிட்டு கடன்படக்கூடாது. இதுதான் இக்கதையின் விளக்கம். கிருஷ்ணார்ப்பணம்.